ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் வேகன்சி நோட்டீஸ் வந்து வெளியிட்ருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கில்டு மேன் பவர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் ஆர் வயர்மேன், அல்லது ஹையர் டெக்னிக்கல் டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நாட் மோர் தென் 45 இயர்ஸ். கல்லிடங்கள் எண்ணிக்கை 100. ஸோ அதுக்கு அடுத்தாக அன்ஸ்கில்டு மேன் பவர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 இயர் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நாட் மோர் தென் 55 இயர்ஸ். கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்கில்டு மேன் பவர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் ஆர் வயர்மேன் ஆர் ஹையர் டெக்னிக்கல் டிகிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நாட் மோர் தென் 45 இயர்ஸ். கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 300 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, அன்ஸ்கில்டு மேன் பவர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 இயர் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நாட் மோர் தென் 55 இயர்ஸ். கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 600 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றதுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பூர்த்தி செய்து, தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து, அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு June 24, 2019 அனுப்பி வைக்க வேண்டும். ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அண்டு ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு. எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 250. ஸோ இது பார்த்தீங்கன்னா, டிடி வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ டிடி பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் பேயபிள் அட் நியூ டெல்லி என்ற பெயர் வந்து எடுக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.